கோவம் அப்படின்றது எப்படின்னா குளிக்க வச்ச கூல் ட்ரிங்க்ஸ் பாட்டில் மாதிரி திடீர்னு போயிட்டு டமால்னு ஓப்பன் பண்ணிங்கன்னு வைங்க ட்ரூபோ இன்னும் ஃபுல்லாக இப்படி ஆயிடுச்சு அப்படின்ற ஒரு ஃபீலிங் இருக்கும். அதை விட்டு குளிக்க வச்ச கூல் ட்ரிங்க்ஸ் பாட்டில் ஸ்லோவாக ஆன் பண்ணால் அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக செட்டில் ஆகிடும், எல்லாம் நார்மலாகிடும். அதே மாதிரி தான் லைஃப்பில் பயங்கர டென்ஷனாக இருக்குது, கார் எடுத்துகிட்டு வெளியே போனால் டிராஃபிக்கில் ஒரே ப்ராப்ளம் இந்த ஷார் ஆட்டோ காரோட அப்படின்ற ஃபீலிங் வந்தாலும் சரி, பாஸ் சரியில்லைங்க, ஒரு பாஸ் நல்லா இருந்தாலே இந்த ஒர்க்கே பிடிக்காம போய் இந்த மாதிரி ஏகப்பட்ட டென்ஷன் உங்களுக்கு இருந்தாலும் எல்லா டென்ஷனையும் மறந்துட்டு சும்மா ஜாலியாக இருக்கணும் நெக்ஸ்ட் ஆஃப் அன் அவர் அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் பார்க்க வேண்டிய ஷோ டைம் பாஸ். சத்தியமாக சொல்கிறேன், நீங்கள் இந்த ஷோ பாருங்கள், உங்கள் லைஃபே மாறிடும். வாங்களா இதனால் நாட்டு மக்கள் அனைவருக்கும் தெரிவிப்பது என்னவென்றால் வந்துவிட்டேனடா என் 52வது செல்வமே. ஒரு ஆர்டிஸ்ட்டு ஆரம்ப காலத்தில் நம்ம ஸ்க்ரீனில் பார்க்குறோம், இடுப்பில் டான்ஸ்லாம் ஆறாரு, எட்டனா இருந்தா ஸ்டெப்லாம் போடுறாரு, அப்படி ஸ்டெப் போட்டவர் இப்போ வரைக்கும் அன்றைக்கி என்ன எனர்ஜி இருந்தோ அதே எனர்ஜி இருக்குப்பா இருக்குல்ல. செம்ம ஆக்டரு, சூப்பர் ஸ்டாராக இருக்கட்டும், கமல்ஹாசனாக இருக்கட்டும், எல்லாரையும் இவரை பற்றி பாராட்டியிருக்காங்க. இவரோட நடிப்பு சான்ஸே இல்லைங்க, இவர் காமெடியெலாம் இருந்துச்சு கலக்கிட்டு இருக்காரு, இன்னும் கொஞ்சம் அப்படி இப்படி வந்து ஹீரோ ஆகணும் முடிவு பண்ணியிருந்தாலும் அதுலேயும் கலக்குவார் அப்படின்னு சொல்லிட்டு காமெடியெலாம் இருக்கும்போது ஒருத்தருக்கு அதிகமான பாராட்டுகள் யாருக்கு வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா வடிவேல் அவர்களுக்கு. இப்போ காமெடியாக ஸ்டார்ட் பண்ணார், பாட்டு பாட சொன்னால் பாடுவார், பஞ்சு வைப்பார், பேசுவார், சூப்பராக எல்லா விஷயமும் பண்ணுவார். என்ன பஞ்சர் ஆகிடுச்சா? பாடி லாங்குவேஜில் ஒரு காமெடினா இவர் தான்ப்பா, சான்ஸே இல்லை. எதுவுமே சொல்லாமல் திரும்பி பார்த்து அவனு ஒரு எக்ஸ்பிரஷன் கொடுத்தாருனாலே குழந்தைங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லோரும் சிரிப்பாங்க அப்படி சொல்லிட்டு கொடி கட்டி பறந்தார் காமெடி. நைஸ் மீட்டிங் யூ, மை ப்ளஷர். அதுக்கப்புறம் என்ன பண்ணார், என்ன காமெடி மட்டும்தான் நமக்கு வருமா, ஆணும் ஆகிறண்டா ஹீரோ அப்படின்னு சொல்லிட்டு 23 புலிகேசி அந்த மாதிரி படங்கள் அப்படி ட்ராவல் பண்ணி என்ன பண்ணார், ஹீரோவாக மாறினார். அந்த படமும் சூப்பராக போச்சு, ஏன்னா காமெடி பேஸ் பண்ண படம், சூப்பராக ஒரு கேரக்டருக்கு ஹோல்ட் பண்ணியிருந்தாரு, நல்லா போச்சு. அதுக்கப்புறம் ஒரு பிரேக், என்னங்க இவ்வளோ பெரிய பிரேக் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேட்டோம். அப்போ சொன்னார், ஒருவன் லட்சியம் நிறைவாகும் வரை மறைவாக இருப்பது தான் நல்லது. சரி ஓகே நெக்ஸ்ட் அப்படின்னும் இனிமேல் பண்ணால் ஹீரோ தான்ற மாதிரி போச்சு. தெனாலிராமன் பண்ணார், அவர் ஹீரோவாக ட்ராவல் பண்ணார், ஆனால் படம் பெருசாக போகல. அதுக்கப்புறம் எலின்னு ஒரு படம் பண்ணார், அதுவும் என்னங்க ஓகேவாக தான் போச்சு அப்படின்ற மாதிரி ஆகிடுச்சு. ஸோ ஹீரோவாக இப்படி ட்ராவல் பண்ணிவிட்டு சரி இல்லையே அப்படின்னு ஒரு யோசிக்கிற டைமில் என்ன பண்ணுறாரு, கத்தி சண்டை அப்படின்ற படத்தில் காமெடி என்ன திருப்பி என்ட்ரி கொடுக்குறாரு. போஸ்டர் பார்க்குறோம், இந்த சைட் சூரி, இந்த சைட் வடிவேலு, நடுவில் விஷால், அதுவும் இல்லாமல் படத்தை டேரக்ட் பண்ணுறது சுராஜ். சுராஜோட டேரக்ஷனில் வடிவேல் வந்தாருன்னா எப்படி இருக்கும், நான் ஜெயிலுக்கு போகிறேன் அதுலேருந்து ஆரம்பிச்சு இவங்க ரெண்டு பேரோட காம்பினேஷனில் ஒரு படம் வருதுனால வடிவேல் காமெடி ஹிட்டுப்பா அப்படின்ற ஒரு ஃபீலிங் இருக்கும். ரொம்ப பிரமாதப்பா. ஸோ இப்படி ஒரு சூப்பரான காம்பினேஷன் திருப்பி வந்திருக்கனால வடிவேல் சூப்பர் காமெடியில் கலக்க போகிறான்ற நம்பிக்கை வந்தது. சார் இந்த படம் மட்டும்தானா மறுபடியும் ஹீரோவானா, மியூசிக் டேரக்டர் எல்லாம் ஹீரோ ஆகிட்டாங்க, இப்போ மியூசிக் டேரக்டர் வந்து வேறு தான் புதுசாக வந்துன்னு இருக்காங்க, இந்த சைடு திரும்பி பார்த்தா காமெடியும் ஹீரோ ஆகிட்டாங்க, அதனால் நான் என்ன முடிவு பண்ணியிருக்கேன், நான் மறுபடியும் காமெடினா மாறிடலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்கேன். ஒரு நல்ல விஷயத்த சொல்லியிருக்காரு, எலி சார் நீ வைக்கிற ஒரு ஒரு ஸ்டெப்பு ரொம்ப த்ரில்லிங்காக இருக்கா சார். டேய் முட்டை அண்ணே டில் மேனியா. அப்பா சூப்பர், வடிவேல் திருப்பி காமெடி வராங்கன்னு சொல்லி இண்டஸ்ட்ரி பயங்கர ஹாப்பியாக இருக்குது. ஸோ முடிவு பண்ணிட்டீங்க நெக்ஸ்ட் என்ன படம் பண்ண போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது சிவலிங்கா அப்படின்ற படத்தில் ஒரு நடிக்கிறார். கூட்டத்தில் தான் அந்த எலியோட ஆட்டமே இருக்குது. பி வாசுவோட டைரக்ஷனில் இந்த படம் வரப்போகுது. சிவலிங்கன்னா அந்த சந்திரமுகி 2 சொன்னாங்களே அதான், அதே படம் தான், லாரன்ஸ் தான் ஹீரோவாக நடிக்க போகிறாரு. செத்து போயிடுவேன். இந்த படத்தில் காமெடியில் கலக்க போகிறாரு. எப்படி சூப்பர் ஸ்டாரோட சந்திரமுகியில் பி வாசு டைரக்ஷனில் பின்னி பெடல் எடுத்தாரோ, சின்ன சின்ன சீன்லாம் அப்படி அசால்ட்டாக தூக்கி சாப்பிட்டாரோ கோபால் அப்படின்னா இன்னி வரைக்கும் நமக்கு ஹாப்பியாக இருக்கும். அதே மாதிரி இந்த படத்தில் ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. ஸோ வடிவேலு பேக் வித் பேங் எஸ் எ காமெடியன். ரொம்ப ரொம்ப முக்கியம் பாஸ்.